வெளியில வந்து நீங்க வர்ணம் செஞ்சிருக்காங்க அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் துறை இது மாதிரி நிறைய துறைகள் சார்ந்த மாணவர்கள் எல்லாம் நீங்க வெளியில போகும்போது நல்லா இருக்கு ஆனா எதிர்காலத்துல நீங்க உங்க ஆசிரியர்கள் செய்யக்கூடிய கடமை என்னன்னு தெரியுமா நீங்க இதுக்கு எடுத்து போகும்போது அடுத்து நம்ம பரதரா ஃபியூச்சர் படிக்க போறோமா இல்ல வேற பொருளாதார சார்ந்த நிலைகளை நம்ம உயர போறோமா அப்படின்றது உயர்ந்து நீ அடுத்து இந்த கல்லூரிக்கு நாங்கள் இப்பொழுது எப்படி திரும்பணும் இல்ல நானும் இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிறோம் ஒரு காலத்துல வந்து 99ஆம் ஆண்டு விரிவோச்சார விழாவில நாங்கள் இங்கே அமர்ந்திருந்தோம் அந்த அமர்ந்திருந்த அமர்வு நாங்கள் இப்பொழுது இங்கே எங்களை மாட்டி இருக்கின்றது இங்கே இருக்கின்ற அமர்வு இன்னும் எங்களை பல நிலைகளுக்கு எடுத்துச் செல்லும் அப்படின்றத உண்மையான நிதர்சனமாகும் அதே போல நீங்களும் இன்னைக்கு இங்கே அமர்ந்திருக்கின்றீர்கள் நீங்கள் எதிர்காலத்துல இதே நிலையில வந்து அமரலாம் இல்ல இதை விட வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நிலையில கூட நீங்கள் வந்து பரிணமிக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு நிலையை நீங்கள் இந்த விருகோச்சார விழாவிலே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் ஏனென்றால் மாணவர்களுக்கு வந்து மாணவர்களுடைய எனர்ஜி ஆற்றல் அப்படின்றது பயங்கரமான ஆற்றல் மட்டும் இருக்கு அந்த ஆற்றலை முறைப்படுத்தி ஆனா காலத்தை பைசைன்னு சொல்லி வச்சிருக்கான் காலத்தை விட்டுட்டு போயிட்டோம்னா வாழ்க்கையினுடைய பிரிவுகள் இருக்கு அந்த குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ள நம்மளுக்கான வாய்ப்பை பயன்படுத்தி நம்ம மேல வந்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த உலகத்துல போற்றப்படக்கூடியவர்களாக உன்ட்டு அந்த திறமை இருக்கு அந்த திறமை எங்கே இருக்குன்றத ஐடென்டிபிகேஷன் பண்றது மட்டும்தான் அவன் ப்ராப்ளம் அதை ஐடென்டிபிகேஷன் பண்ணிட்டு அப்படின்னா நான் இதுதான் போக போறேன் லாயர் தான் படிக்க போறேன் இல்ல நான் அரசியல தான் போக போறேன் இல்ல நான் வந்து பேங்கிங் செக்டர் தான் போக போறேன் இல்ல டிஎன்பிசி குரூப் ஒன்று தான் எழுத போறேன் இல்ல குரூப் டூ தான் எழுத போறேன் இல்ல ரயில்வே எக்ஸாமினேஷன் இப்பெல்லாம் ரயில்வே எக்ஸாம் கார் பார்க் வந்து இப்பெல்லாம் நிறைய கூஞ்சுகள் ஆனா அந்த ஸ்கோப்லாம் உங்களுக்கு ஓப்பன் ஆயிருக்கு இல்ல நான் பரதரா இதே இதுல நெட் செலக்ட் எல்லாம் முடிச்சு நான் இதே கல்லூரியில வேலைக்கு வர போறேன் இது போன்ற பல்வேறு பரிணாமங்கள் இது உங்களுக்கு முன்னால் விருந்து கிடைக்கின்றது அந்த விருந்து கிடைக்கிறதுல எதை நான் தேர்ந்தெடுக்க போகிறோம் என்பதை திண்டமான எண்ணத்தோடு தான் நீங்க நீங்க விட்டு செல்ல வேண்டும் என்பதை நான் இந்த நேரத்தை கேட்டுக்கொண்டு உண்மையிலே வந்து இரண்டு துறை சார்ந்த அனைத்து துறைகளுக்குமே இந்த உடற்கல்வித்துறை என்பதும் அதே மாதிரி அண்ணன் பொறுப்பு வைத்திருக்கின்ற லைப்ரரி துறை என்பதும் இரண்டும் வந்து எல்லா துறைகளுக்கும் சார்பானதாக இருந்தாலும் கூட நீங்கள் உங்களுடைய நிகழ்வில என்னை அழைத்தது உண்மையிலே நான் பெருமைப்படுகின்றேன் மகிழ்ச்சி அடைகிறேன் ஏனென்றால் மாணவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு தன்மை எப்படி இருக்கிறது என்பதை என்னால் உணர முடிகின்றது அந்த அடிப்படையிலே நான் என்னுடைய துறை சார்பாக உங்களை எல்லாம் வாழ்த்தி எதிர்காலத்திலே இந்த கல்வி இந்த நிலையத்திலே படித்து செல்கின்ற நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு மிகப்பெரிய அளவிலே நீங்கள் வாழ்க்கையிலே உயர்வடைய வேண்டும் அந்த உயர்வு உங்களை இதே போன்று கல்லூரியில் நடக்கின்ற பல்வேறு நிகழ்வுகளுக்கு நாங்கள் உங்களை சிறப்பு விருந்தினராக அழைத்து இந்த கல்லூரியில் நாங்கள் நிகழ்வை நடத்த வேண்டும் என்று உங்களை எல்லாம் வாழ்த்தி